ஹாய் எல்லாத்துக்கும். இன்றைக்கும் நம்ம வந்து பேப்பர் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் ஃபோல்டிங்கில் ஒரு விதமான எப்படி சொல்லலாம், அது ஒரு வால் ஹேங்கிங்னு சொல்லலாம், ஒரு மாதிரி டெக்கரும் சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டிங் கூட போயிட்டாமா, இந்த மாதிரி பேப்பரை வந்து நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 20 இருக்குது, இதில் ஒரு 20 இருக்குது, ஓகேவா? 20-20. ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ரெண்டாக மடக்கிக்கிறேன். ரெண்டாக மடக்கிட்டு அது ரெண்டையும் இப்படி முதுகு பார்த்த மாதிரி வைக்கணும். நம்ம ஒரு பெரிய நூலாக எடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் விட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இப்படி விட்டு டைட்டாக நம்ம கட்டிக்கலாம். கேப் இல்லாத மாதிரி ரெண்டுக்கும் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் பெருசாக லென்த்து விட்டு இங்கேயும் இங்கேயும் இதில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் மேலே இருக்க பாட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிறது அதிகமாக இருக்கணும். இன்னொரு பாட்டு வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மூணு பார்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டே இப்படி மடக்கணும்ல, அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடக்கிக்கோங்க. அதே மாதிரியே பின்னாடியையும் ஈவனாக வச்சு இந்த மாதிரி வரணும், முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதே மாதிரியே இங்கிட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்திக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி முன்னாடி பின்னாடி. இதை நீங்கள் எப்படி மடக்கிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இப்படி மடக்கிட்டாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது என்ன மாதிரி ஷேப்பில் வேணுங்கிறதுக்கு தான். ஸோ சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கிட்டே வர போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி உள்ள சிங்கிள் சிங்கிள் பேஜாக நீங்கள் எடுத்துட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரியே இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடக்கிட்டோம்ல, நம்ம ரெண்டு பேட்டர்ன் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம், ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி நம்ம மடக்கியும் ஒரு பேட்டர்னாக பண்ணலாம். ஒரு டைப்பு இப்படி ஒன்றுமே இல்லை, பேப்பர் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு லாம்ப் ஷேப்பில் கிடைக்கும், ஓகேவா? அதே இது இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மடித்து பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, மேலே இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரியே தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எடுத்து விட போகிறோம். கீழே இருக்கிறதையும் நம்ம இந்த மெத்தட் எடுத்து விட போகிறோம். ஸோ ஓவராலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கு. ஓகே, நம்மளோட கன்க்ளூஷனில் பார்த்தீங்களா எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு.
ஸோ நைஸில் ஒரு லேம்ப் மாதிரியான லுக்கு கொடுக்குறதில்ல. பேப்பர் ஃபோல்டிங் தான் இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரிங்க, ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ க்யூட் பாருங்க, ஐ லவ் இட். சரி, அதுக்கு முன்னாடி மறக்காமல் சுட்ட கிரியேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் மறக்காமல் டைம் தட்டிடணும். ஓகேவா? ஓகே, பாய்.